அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 25 வயது இளைஞர் ஒருத்தர் சமீபத்துல வந்தார். ரொம்ப பயம், பதட்டம், தயக்கம், நடுக்கம். அவர் கண்ல வந்து ஒரு பீதி தெரிஞ்சது. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். டாக்டர், எனக்கு வந்து ஒரு பெண் கூட தொடர்பு இருக்கு. அவங்க என்ன விட வயதுல மூத்தவங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. அவங்க கூட நான் பல முறை செக்ஸ் வச்சிட்டேன். இப்போ நான் ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன். அதுல வந்து ஒரு டாக்டர், வயசுக்கு மூத்த பெண்கள் கூட நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பத்துக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, நரம்பு தளர்ச்சி வந்துடும், ஆண்மை குறைபாடு வந்துடும், உங்களுக்கு கை கால் எல்லாமே தொங்கி போயிடும், உங்களை விந்தணுக்கள் வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தோடனே ரொம்ப பதட்டமாயிட்டேன். அதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல, ஒரே படபடப்பா இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் வேற ஆகல. நான் அந்த ஆன்டி கூட பல முறை வந்து நான் செக்ஸ் வச்சிருந்திருக்கேன். இதனால எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருமோ அப்படின்னு தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு. இதனால என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அழாத குறையா சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கேள்வி, 40 வயது நபர் 25 வயது பெண் கூட செக்ஸ் வச்சா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அதே விளைவுதான் 25 வயதா ஒரு ஆண் ஒரு 42 வயது பெண் கூட வைக்கும் பொழுது விளைவுகள் ஏற்படும். அதுல என்ன விளைவு ஏற்பட்டதோ அதே விளைவுதான். செக்ஸ் அப்படின்றது ரெண்டு நபர்கள், வயதுக்கு வந்த இரண்டு நபர்கள் அவங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல ஈடுபடுறதுதான். இதுல வந்து ஆண் பெண் அந்த ரெண்டு பேர் தான் அங்க ஈடுபடணும்ன்ற ஒரு இதற்கே தவிர வயசுக்கு அப்படின்றது வந்து அங்க வந்து ஒரு விஷயமே கிடையாது. வயதுக்கு வந்த ஒரு ஆண், வயதுக்கு வந்த ஒரு பெண், இருவரும் முழு சம்மதத்தோட அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து தவறே கிடையாது. வயதுக்கு மூத்த பெண் கூட செக்ஸ் வச்சா உனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும், ஆண்மை குறைபாடு வந்துடும், இந்தணுக்கள் குறைஞ்சு போயிடும், உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, உன் கொண்டாட்டி ஒண்ணு விட்டு ஓடி போயிடுவா இப்படின்னு யாராவது பயமுறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள நீங்க நம்ப வேண்டாம். புரியுதுங்களா? 40 வயதான் 25 வயது பெண் கூட செக்ஸ் வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. 25 வயதான் 40 வயது பெண் கூட செக்ஸ் வச்சா தப்பா? முதல் கேள்வி. இதை நாம மூணு விதமா அணுகலாம். ஒன்னு மருத்துவ ரீதியா, ரெண்டாவது மனநலம் சார்ந்துதான், மூணாவது சமூகம் சார்ந்துதான். மருத்துவ ரீதியா நாம இதை அணுகும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய செக்ஸ்ல வந்து ஏஜ் டிஃபரன்சஸ் அப்படின்றது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நோன் பீப்புள்ஸ் வயதுக்கு மூத்த பெண்கள் கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. சோ வயதுக்கு மூத்த பெண்கள் கூட நீங்க தொடர்பு வச்சீங்க அப்படின்னா ஆண்மை குறைவோ நரம்பு தளர்ச்சியோ இந்தணுக்கள் குறைபாடோ வராது. மருத்துவ ரீதியா அது நிரூபிக்கப்பட்டதும் அல்ல. ரெண்டாவது மனநலம் சார்ந்தது. மனநலம் சார்ந்ததுன்னா எப்படி? இப்ப நாம வந்து ஒரு பெரியவங்க கூட நாம செக்ஸ் வச்சிட்டோம், அவங்க இன்னொருத்துடைய மனைவி அல்லது தன்னை விட வயதுல மூத்தவங்க, அவங்க கூட செக்ஸ் வச்சதுனால தனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நீங்க எப்படி அவங்க கூட செக்ஸ் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வினை நோய்கள் வரலாம். எனவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மரைட்டல் ரிலேஷன்ஷிப்போ அல்லது வயதுக்கு மூத்த பெண்கள் கூட தொடர்போ இருக்கு அப்படின்னா அவங்க கூட நீங்க செக்ஸ் பண்ணும்போது காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்வினை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு. அதே சமயம் வயதுக்கு மூத்த பெண்கள் கூடவோ அல்லது அறிமுகமாகாத நபர்கள் கூடவோ நீங்க செக்ஸ் வைக்கிறது அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா இது உங்களுக்கு மன உளைச்சலையும் கட்டுப்படுத்தும், பிளஸ் பால்வினை நோயில இருந்தும் நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். இந்த மன உளைச்சல் தான் உங்களை வந்து பாதிக்குமே தவிர நீங்க செக்ஸ் வைக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அடுத்தது சமூகம் சார், நம்முடைய கலாச்சாரம், சூழல், நம்முடைய பண்பாடு என்ன சொல்லுது, திருமணத்தை தாண்டிய உறவுகள் வந்து தேவையில்லைன்னு சொல்லுது. சோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏற்படலாம். இப்போ உங்களை விட வயசுல மூத்த பெண்கள் கூட நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா வயசுல மூத்த பெண்கள் கூட நம்ம செக்ஸ் வைக்கிறோம், அக்கா மாதிரி இருக்கிறவங்க, அம்மா மாதிரி இருக்கவங்க கூட நம்ம செக்ஸ் வைக்கிறோம், ஒரு கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கலாமே தவிர அதனால மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து வராது. சோ இந்த மாதிரி வயதுக்கு மூத்த பெண்கள் கூட பாதுகாப்பான உடல் உறவு வைக்கிறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதனால உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோ ஆண்மை குறைவோ விந்தணுக்கள் குறைதோ வந்து ஏற்படாது. சரிங்களா? மேக்சிமம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மரைட்டல் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்றதுன்றது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க பண்ணி இருந்தாலும் நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்லை, இனிமே பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.